ஆல்ரைட், இப்போ வந்து ஐக்ளவுட் பேஜ் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நான் காமிச்சிடுறேன். நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் யூஸ் பண்ணும்போது உங்களோட இந்த ப்ரொஃபைல் பேஜை கிளிக் பண்ணிவிட்டு கீழே வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஐடியூன்ஸ் அண்ட் ஆப் ஸ்டோர், ஃபைன் மை ஐஃபோன், செட்டப், ஃபேமிலி ஷேரிங், சப்ஸ்கிரிப்ஷன்ஸ், இந்த ஆப்ஷன்ஸ் எல்லாம் இருக்கும். இது இல்லாமல் இந்த ஐக்ளவுட் டேபுக்குள்ளே போனீங்கன்னா ஐக்ளவுட் ஸ்டோரேஜ் எவ்வளோ யூஸ் ஆயிருக்கு, உங்களுக்கு 5 GB ஃப்ரீ ஸ்டோரேஜ் கொடுத்துருப்பாங்க. அதை நீங்கள் வந்து பேக்கப் மேனேஜ் பண்ணணும் அப்படின்னா இந்த மேனேஜ் ஸ்டோரேஜ் கொடுத்தீங்கன்னா இந்த ஐக்ளவுட் ஸ்டோரேஜ் வந்து நீங்கள் மேனேஜ் பண்ணுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஆல்ரைட், அண்ட் என்னென்ன அப்ளிகேஷன் எவ்வளோ எவ்வளோ டேட்டா வந்து iCloud.com நீங்கள் க்ளவுடில் ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கீங்க அப்படிங்கிறது இதில் பார்த்துக்கலாம். அண்டு முக்கியமாக இதில் நீங்கள் பண்ண வேண்டியது, உள்ளே வந்ததுக்கப்புறம் நீங்கள் ஃபோட்டோஸை வந்து பேக்கப் எடுக்கணும் அப்படின்னா நீங்கள் ஆன் பண்ணி வைங்க, இல்லை அப்படின்னா இந்த iCloud ஃபோட்டோஸ் அப்படிங்கிறத ஆஃப் பண்ணி வைங்க. பிகாஸ் எடுத்த உடனே நீங்கள் எடுக்கக்கூடிய ஃபோட்டோஸ் எல்லாத்தையுமே ஆட்டோமேட்டிக்காக உங்களோட ஃபோனில் இருந்துட்டு எல்லாத்தையுமே iCloud.com அப்லோட் பண்ணிடும். 5 GB தான் ஃப்ரீ லிமிட் இருக்குது, அதை நீங்கள் கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும். ஸோ அதர்வைஸ் வந்து உங்களுக்கு நீங்கள் அப்கிரேட் பண்ணி மோர் தென் 5 GB நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிப்பீங்க அப்படின்னா தாராளமாக நீங்கள் வந்து iCloud ஃபோட்டோஸ் யூஸ் பண்ணலாம். மற்ற ஆப்பிள் டிவைசஸ் எல்லாத்துலேயுமே வந்து நீங்கள் சிங்க் பண்ணி ஆட்டோமேட்டிக்காக க்ளவுடில் உங்களுக்கு டவுன்லோட் ஆகி சிங்க் ஆகிற மாதிரி ஃபீச்சர் வேணும்னா நீங்கள் இதை யூஸ் பண்ணலாம். அண்ட் மற்ற மெயில் அப்ளிகேஷன், கான்டாக்ட்ஸ், கேலண்டர்ஸ் எல்லாமே வந்து உங்களுக்கு இங்கே சிங்க் ஆயிருக்கும். மெசேஜஸ் நீங்கள் iCloud மெசேஜஸ் யூஸ் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் இங்கே ஆன் பண்ணிக்கலாம். அண்ட் இதில் தேவையில்லாத ஃபீச்சர்ஸ் எல்லாத்தையுமே நீங்கள் வந்து ஆஃப் பண்ணிடலாம். iCloud-க்கு நான் இந்த ஃபீச்சரில் யூஸ் பண்ண போகிறதில்லை அப்படின்னா இது எல்லாத்தையுமே நான் வந்து ஆஃப் பண்ணி வச்சிடலாம். அண்ட் கீச்செயின் வந்து உங்களோட மல்டிபிள் மேக் கம்ப்யூட்டர்ஸ் இருக்குது, நீங்கள் ஆப்பிள் ப்ராடக்ட்ஸ் வச்சிருக்கீங்கன்னா கீச்செயின் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பாஸ்வேர்ட் மேனேஜர்னு சொல்லுவாங்க, அந்த லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், டீட்டெயிலாக இருக்கும் பாருங்கள். அண்ட் ஃபைண்ட் மை ஐஃபோன் கட்டாயம் ஆனில் இருக்கணும், இதை ஆஃப் பண்ணக்கூடாது. iCloud பேக்கப் நான் முன்னே சொன்ன மாதிரி, ஃபோட்டோஸ்க்கு சொன்ன மாதிரி என்டையர் ஃபோனோட பேக்கப் வந்து iCloud-க்கு மெயின்டெயின் ஆகும். ஸோ அது நீங்கள் வேணும் அப்படின்னா நீங்கள் ஆன் பண்ணி வைக்கலாம், இல்லைனா ஆஃப் பண்ணி வைங்க. 5 GB ஸ்டோரேஜ்க்குள்ளே உங்களுக்கு கன்சியூம் ஆயிரும். ஸோ இதை பண்ணதுக்கப்புறம் நீங்கள் ஐடியூன்ஸில் வந்து எப்பொழுதுமே பேக்கப் எடுத்து நீங்கள் மெயின்டெயின் பண்ணிக்கலாம். மந்த்லி ஒன்ஸ் ஆர் 2 மந்த்ஸ் ஒன்ஸ் நீங்கள் வந்து பேக்கப் எடுத்துக்கலாம். அண்ட் iCloud ட்ரைவ் எடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு நீங்கள் டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் ஸ்டோர் பண்ணுவீங்க அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் iCloud ட்ரைவ் வந்து யூஸ் பண்ணலாம், இல்லை அப்படின்னா நீங்கள் iCloud ட்ரைவையும் ஆஃப் பண்ணி வைக்கலாம். அண்ட் இந்த ஃபீச்சர்ஸ் எல்லாம் உங்களுக்கு பேட்டரி கன்சம்ஷன் எதுவும் பண்ணாது பெருசாக, அதனால் நீங்கள் இது வந்து சர்வீசஸ் பேஸ்டு ஆக்டிவேஷன் அண்ட் டிஆக்டிவேஷன் தான். உங்களுக்கு எது எதெல்லாம் வேண்டாமோ அதை நீங்கள் வந்து யூஸ் பண்ணல அப்படிங்கிற போது நீங்கள் ஆஃப் பண்ணி வச்சிடலாம். நோட்ஸ் மோஸ்ட்லி நம்ம யூஸ் பண்ணுவோம், அண்ட் ஃபோட்டோஸ் மட்டும்தான் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு தேவையான ஃபோட்டோஸ் மட்டும்தான் வந்து நம்ம பேக்கப் பண்ணுவோம். அதுக்கு சில ஆப்ஷன்ஸ், ஆல்டர்னேட்டிவ் ஆப்ஷன்ஸ் இருக்குது, லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். எப்படி உங்களோட ஃபோட்டோஸ் வீடியோஸ் எல்லாத்தையும் நீங்கள் ஃப்ரீயாக மேனேஜ் பண்ண முடியும் அப்படிங்கிற ஆப்ஷன்ஸ் நான் சொல்லியிருக்கேன், அதில் பாருங்கள். அண்ட் ஹோம் ஸ்க்ரீனில் இருந்துட்டு நீங்கள் ஜஸ்ட் ரைட் பார்த்த மாதிரி ஸ்வைப் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு விட்ஜெட்ஸ் ஏரியா வரும். இதை எடிட் கொடுத்தீங்க அப்படின்னா எந்தெந்த அப்ளிகேஷனில் உங்களுக்கு விட்ஜெட்ஸ் கொடுத்துருக்காங்களோ அதை நீங்கள் வந்து இங்கே எனேபிள் பண்ணி ஒரு ஷார்ட்கட்ஸ் மாதிரி நீங்கள் கிரியேட் பண்ணிக்க முடியும். இங்கே ப்ளஸ் கொடுத்தீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு இந்த பர்டிகுலர் ஃபீச்சர் மட்டும் அங்கே வந்து உங்களுக்கு ஆட் ஆயிரும். ஸோ தட் இங்கே நீங்கள் வந்து அந்த டேட்டாவை வந்து நீங்கள் கன்சியூம் பண்ணுற மாதிரி வரும். ஸோ ஈஸியாக வந்து ஹோம் ஸ்க்ரீனில் உங்களுக்கு இந்த மாதிரி ஷார்ட்கட்ஸ் வந்து டக்குன்னு ரைட் பார்த்து நீங்கள் ஸ்வைப் பண்ண உடனே உங்களுக்கு ரெடியாக வந்து அவைலபிளாக இருக்கிற மாதிரி இருக்கும். தென் சிறி ஷார்ட்கட்ஸை பற்றி கண்டிப்பாக நீங்கள் தெரிஞ்சுக்கணும். உங்களோட ஐஃபோனை வந்து பெஸ்ட்டாக யூஸ் பண்ணணும் அப்படின்னா நிறைய ஷார்ட்கட்ஸ் க்ரியேட் பண்ணலாம், ஆட்டோமேஷன்ஸ் நிறையா பண்ணலாம். இதை பற்றின ஒரு செப்பரேட் வீடியோவும் நான் பண்ணியிருக்கேன், டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், கட்டாயம் பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. நீங்கள் இன்னும் ஐஃபோன்லேருந்து நீங்கள் நிறைய விஷயத்தை நீங்கள் எடுத்துக்கணும் நீங்கள் பே பண்ண அமௌண்ட்டுக்கு அப்படின்னா இந்த மாதிரி ஷார்ட்கட்ஸ் ஆப்பெல்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியம். அண்ட் ஃபைல்ஸாக பார்த்துட்டிங்க அப்படின்னா iOS 13 இதுக்கு ரொம்பவே பவர்ஃபுல்லாக இதை ஆட் பண்ணியிருக்காங்க. நீங்கள் லைட்னிங் டு USB அடாப்டர் நீங்கள் கனெக்ட் பண்ணிட்டு பென்ட்ரைவ் வந்து நீங்கள் இதில் யூஸ் பண்ணிக்க முடியும். உங்களோட ஐஃபோனாக இருந்தாலும் சரி நீங்கள் டேட்டா ட்ரான்ஸ்ஃபர் எல்லாத்துக்குமே யூஸ் பண்ண முடியும். லைட்னிங் பென்ட்ரைவே நீங்கள் கனெக்ட் பண்ணிங்க சாண்டிஸ்க் பென்ட்ரைவ்ஸ் மாதிரி அப்படின்னாலும் நீங்கள் வந்து டேட்டா ட்ரான்ஸ்ஃபர் வந்து இதில் பண்ணிக்க முடியும். ஸோ அந்தளவுக்கு வந்து பவர்ஃபுல்லான ஒரு ஃபீச்சராக வந்து மாற்றிருக்காங்க. உங்களோட க்ளவுட் ஸ்டோரேஜ் டிவைசஸ் எல்லாத்தையுமே ஒரே இடத்துல நீங்கள் ஆக்சஸ் பண்ணிக்கலாம், ஃபைல்ஸை மூவ் பண்ணிக்கலாம், காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணுறது இதெல்லாமே. மியூசிக் வந்து இதில் அந்தளவுக்கு சூட்டபிளாக இருக்காது, பிகாஸ் மியூசிக் ஆப்புக்குள்ளே நீங்கள் பண்ணணும் அப்படின்னா உங்களுக்கு ஐடியூன்ஸ் வழியாக மட்டும்தான் நீங்கள் மியூசிக் வந்து உள்ளே கொண்டு வர மாதிரி இப்போ இருந்துட்டுருக்கு. நீங்கள் ஆண்ட்ராய்ட்லேருந்து வரீங்க அப்படின்னா நீங்கள் கூகுள் ப்ளே ஸ்டோர் யூஸ் பண்ணியிருப்பீங்க. ஸோ சிமிலர் டு தட், பட் இங்கே வந்து உங்களுக்கு சில சேஞ்சஸ் வந்து மைல்டாக இருக்கும். ஆப்போட குவாலிட்டி எல்லாமே வந்து அவ்வளோ ஃபஸ்ட் கிளாஸாக இருக்கும். ஆண்ட்ராய்ட் ஃபோன்ஸை விட உங்களுக்கு ஆப் ஸ்டோரில் iOS டிவைசஸில் உங்களுக்கு வந்து வண்டர்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா iOS 13 ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் ரொம்பவே பண்ணியிருக்காங்க. ஈவன் iOS-ஓட ஸ்டாக் அப்ளிகேஷன்ஸுமே பெர்மிஷன், ஏதாவது ஒரு லொக்கேஷனோ மற்ற அப்ளிகேஷன்ஸையும் ஆக்சஸ் பண்ணணும் அப்படின்னா உங்கள் பெர்மிஷன் கேட்டுட்டு தான் வந்து பண்ணுற மாதிரி பண்ணியிருக்காங்க. ஸோ இங்கே வந்து ரைட் நவ் ஆப் ஸ்டோர் வந்து லொக்கேஷன் டீட்டெயில் வேணும்னு கேட்குது, நான் டோன்ட் அலவ்னு கொடுக்குறேன். அண்ட் இதில் பார்த்துட்டீங்க அப்படின்னா தெரியும், அழகாக வந்து கேட்டகரைஸ் பண்ணி வச்சுருப்பாங்க. ஸோ கேம்ஸ் வந்து நீங்கள் ஏதாவது டவுன்லோட் பண்ணணும் அப்படின்னா இந்த கேம்ஸுங்கிற இந்த கீழே இருக்கக்கூடிய பாட்டம் டேப்ஸ் வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ என்னென்ன கேம்ஸ் இப்போ பாப்புலர்
பாப்புலராக இருக்குது உங்கள் ஏரியாவில், அதிகமாக நீங்கள் என்னென்ன விளாட்றாங்க அப்படிங்கிற நீங்கள் லொக்கேஷன் ஆன் பண்ணிங்கன்னா இன்னும் பெட்டராக உங்களுக்கு வந்து சஜஷன்ஸ் சொல்லும். அண்ட் என்னென்ன அப்ளிகேஷன்ஸ் வந்து இருக்குது, பாப்புலராக இருக்குது, அண்ட் நீங்கள் வந்து இப்போ டவுன்லோட் பண்ணிக்கிறதுக்கு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஆர்கேட் அப்படிங்கிறது ஆக்சுவலாக இந்த இயர் ரெண்டில் வரப்போகிற ஆன்லைன் மல்டிப்ளேயர் கேமிங் பிளாட்ஃபார்ம். ஸோ பப்ஜி விளாட்ற மாதிரி உங்களுக்கு இந்த ஆர்கேட் வந்து ஒன்ஸ் வந்ததுக்கப்புறம் அதுக்கு எனேபிளான கேம்ஸ் எல்லாத்தையுமே நீங்கள் அதில் வந்து பார்க்க முடியும். பை டிஃபால்ட் இந்த சர்ச் பேஜுக்கு வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ட்ரெண்டிங் அப்படிங்கிற இடத்துல பார்த்தீங்கன்னா டிஃபால்ட்டாக தெரியும் என்னென்ன ஆப்ஸ் எல்லாம் இப்போ ரைட் நவ அதிகமாக டவுன்லோட் பண்ணி பண்ணிட்டுருக்காங்க அப்படின்னு. ஸோ சிம்பிளாக சர்ச் பண்ணுறீங்க, அந்த ஆப் அங்கே வரும், இதில் வந்து டவுன்லோட் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வந்து டவுன்லோட் ஆயிரும். நான் ஏற்கனவே டவுன்லோட் பண்ணி வச்சிருக்கிறதுனால இந்த கிளவுடில் போட்டு உங்களுக்கு ஏரோ டவுன் மாதிரி காமிக்குது. டவுன்லோட் பண்ணாத ஆப்ஸ் எப்படி காமிக்கணும்னா கெட்டுன்னு சொல்லிட்டு உங்களுக்கு காமிக்கும். நீங்கள் அதை கெட்டுன்னு கிளிக் பண்ணிங்க அப்படின்னா அத்தென்டிகேஷன் பண்ண சொல்லும். எதிர் உங்களோட டச் ஐடி ஆர் உங்களோட ஆப்பிள் ஐடி பாஸ்வேர்ட் வந்து நீங்கள் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் தான் நீங்கள் வந்து இதில் டவுன்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இந்த ஸ்டெப் வந்து ரொம்ப ஈஸி தான். ஆப் ஸ்டோர் நீங்கள் பண்ணுற எல்லா ஆப்ஸையும் மேனேஜ் பண்ணிக்கிறது அப்படிங்கிறதும் ரொம்ப ரொம்ப ஈஸியான ஒரு விஷயம். ஸோ சிம்பிளாக உங்களோட ப்ரொஃபைல் டேபை கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் என்னென்னலாம் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கிறீங்க அப்படிங்கிற இந்த அப்ளிகேஷன் டேபில் வந்து இந்த ஐஃபோனில் இல்லாதது எல்லாத்தையுமே நான் பார்த்துக்க முடியும். அண்ட் இது மட்டும் இல்லாமல் அந்த ப்ரொஃபைல் டேபில் பார்த்துட்டிங்கன்னா சப்ஸ்கிரிப்ஷன் கொடுக்கும்போது, இன்கேஸ் நான் ஆப்பிள் மியூசிக் சப்ஸ்கிரிப்ஷன் வச்சுருக்கேன், ஆக்சிடென்டலாக ஏதாவது சப்ஸ்கிரிப்ஷன் பர்ச்சேஸ் பண்ணிவிட்டேன் அப்படின்னாலும் அது எல்லாத்தையுமே நீங்கள் வந்து மேனேஜ் பண்ணிக்க முடியும். கிளிக் பண்ணி அதை நான் கேன்சல் பண்ணணும் அப்படின்னாலும் சிம்பிளாக இங்கே வந்துட்டு நான் எதை வேணுமோ அதை கேன்சல் பண்ணிக்கலாம், அண்ட் எதை வேணுமோ பர்ச்சேஸும் பண்ணிக்கலாம். இன்கேஸ் ஆக்சிடென்டலாக பர்ச்சேஸ் ஆயிருந்தது அப்படின்னா எப்படி கேன்சல் பண்ணணுங்கிற மெத்தடையும் வந்து நான் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஸோ அந்த ஒரு ப்ராசஸும் இருக்குது. நீங்கள் தெரியாமல் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கிறீங்க, ஃபர்ஸ்ட் டைம் ஐஃபோன் யூஸ் பண்ணுறீங்க, இல்லை குழந்தைங்க யாராவது எடுத்து பர்ச்சேஸ் பண்ணிட்டாங்க, அப்படி பண்ண பாசிபிள் இல்லை, பிகாஸ் உங்களோட பாஸ்வேர்ட் தெரிஞ்சால் மட்டும்தான் பண்ண முடியும், ஐக்ளவுட் ஐடி அண்ட் பாஸ்வேர்ட். அண்ட் அந்த மாதிரி சுச்சுவேஷனில் ஆக்சிடென்டலாக நடக்கிற விஷயத்துக்கு நீங்கள் ரீஃபண்ட் வாங்கிக்க முடியும். ஸோ அதுக்கு எப்படிங்கிற ப்ராசஸ் வந்து நான் வீடியோ லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஆல்ரைட், ஆப்ஸ் எல்லாமே உங்களுக்கு குவாலிட்டியாக இருக்கும், கண்டிப்பாக ஆப் ஸ்டோரில் டவுன்லோட் பண்ணி என்ஜாய் பண்ணி பாருங்க. அண்ட் பாட்காஸ்ட் ஆப் அப்படிங்கிறது நிறைய பேர் யூஸ் பண்ண மாட்டோம். ஆடியோ ரிலேட்டடான ஸ்டோரிஸ் லெசன்ஸ், எப்படி நீங்கள் இந்த யூடியூப் வீடியோ பார்த்துட்டு இருக்கிறீங்களோ இந்த மாதிரி பாட்காஸ்ட் சேனல்ஸ் நிறைய பேர் வந்து ரன் பண்ணிட்டு இருப்பாங்க. ரொம்ப மோட்டிவேஷனலாக இருக்கும், நிறைய கேட்டகரிஸில் உங்களுக்கு வந்து இதில் ஆர்டர் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ கண்டிப்பாக வந்து பாட்காஸ்ட் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களோட லைப்ரரி ஓனாக இது நீங்கள் லிசன் பண்ணிட்டீங்க அப்படின்னா ரொம்ப அடிக்டிவான ஒரு அப்ளிகேஷனாக உங்களுக்கு வந்து பாட்காஸ்ட் வந்துடும். ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் ஐஓஎஸில் ஒரு ரொம்ப முக்கியமான விஷயம் நான் உங்களுக்கு சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா இந்த ஸ்பாட்லைட் சர்ச் ஃபீச்சர் தான். ஸோ நீங்கள் அப்ளிகேஷன்ஸ், உங்களோட செட்டிங்ஸ், இந்த மாதிரி எல்லா விதமான ஏரியாக்குள்ளே இருக்கக்கூடிய டேட்டாவையும் வந்து ரொம்ப டீப்பாக போய் நீங்கள் சர்ச் பண்ணுறதுக்கு இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஒரே இடத்துல நீங்கள் இத்தனை ரிலேட்டடான எல்லா ஐஃபோனோட அப்ளிகேஷன்ஸ் அந்த டேட்டாவையும் வந்து நீங்கள் சர்ச் பண்ணுறதுக்கு இந்த இடம் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள், இந்த இடத்துல நான் போயிட்டு ராபின் அப்படின்னு கொடுத்தேன்னா ராபின் ரிலேட்டடான அந்த கான்டாக்ட்ஸு, அந்த வெப்பில் என்னென்ன சர்ச் வந்து சிரிக்கு தெரியுமோ அந்த பர்டிகுலர் டேட்டா அண்ட் ரிமைண்டர் மற்ற எல்லா டேட்டாவையும் வந்து இது ஃபெச் பண்ணி உங்களுக்கு ஒரே இடத்துல வந்து காமிச்சிரும். ஸோ இந்த பர்டிகுலர் சர்ச் ஃபீச்சர் பார்த்துட்டீங்க அப்படின்னா நீங்கள் எந்த ஸ்க்ரீனில் இருந்தாலும் சரி, அதாவது ஹோம் ஸ்க்ரீனில் எந்த பேஜஸில் இருந்தாலும் சரி, ஜஸ்ட் இப்படி கீழே பார்த்து ஸ்வைப் பண்ணீங்க அப்படின்னா போதும், இந்த ஸ்பாட்லைட் சர்ச் அப்படிங்கிற இந்த பர்டிகுலர் ஃபீச்சர் வந்து வந்துடும். ஸோ ரொம்ப ரொம்ப நீங்கள் முக்கியமாக தெரிஞ்சுக்க வேண்டிய ஃபஸ்ட் எசென்ஷியல் ஃபீச்சர் வந்து இதுதான். இது அடிக்கடி யூஸ் பண்ணி பழகினீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒவ்வொரு தடவையும் நீங்கள் ஆப்குள்ளேயும் போயிட்டு நோட்ஸ் அண்ட் கான்டாக்ட் மெசேஜஸ் இந்த மாதிரி ஒவ்வொன்றையும் போய் நீங்கள் சர்ச் பண்ணணுங்கிற மாதிரி இருக்காது. குயிக்காக நீங்கள் ஜஸ்ட் இப்படி ஸ்வைப் டவுன் பண்ணிட்டு நீங்கள் பாட்டுக்கு சர்ச் பண்ணிடுவீங்க. ஆல்ரைட், இன்னைக்கு இந்த ஐஃபோனோட பேசிக் வாக் த்ரூ வீடியோ டியூட்டோரியல் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். வேறு எந்த க்வெஸ்சன் இருந்தாலும், இந்த பர்டிகுலர் வீடியோ சம்மந்தப்பட்ட க்வெஸ்சன் இருந்தாலும் கீழே கமெண்ட்டில் கேளுங்க. இன்கேஸ் வேறு உங்களுக்கு ஆப்பிள் ப்ராடக்ட் ரிலேட்டட் க்வெஸ்சன்ஸ் இருக்குது அப்படின்னா மறக்காமல் ask.irobinpro.com உங்களோட க்வெஸ்சனை நீங்கள் கேட்கலாம். கண்டிப்பாக நான் மட்டும் இல்லாமல் நம்மளோட சப்ஸ்கிரைபர்ஸும் வந்து பதில் சொல்லுவாங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டாப்பிக்கோடு உங்களை வந்து சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். Woo!